தமிழ் சினிமாவில் இருக்கிற முன்னணி நடிகர் நடிகைகள் எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா டிவி பக்கம் ஷோ நடத்த வந்துட்டாங்க. பிரசன்னா சன் லைஃப்பில் சொப்பன சுந்தரின்ற ஒரு ஷோவையும், விஷால் சன் டிவியில் ஒளிபரப்பாகிற ஒரு சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சியையும், வரலட்சுமி ஜெயா டிவியில் உன்னை அறிந்தால்னு ஒரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குறாங்க. இதில் விஷாலும் சரி வரலட்சுமி சரி தொகுத்து வழங்குற நிகழ்ச்சி வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு நல்ல விஷயத்துக்கான நிகழ்ச்சிங்க. இதில் வரலட்சுமியோட நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்களை பற்றியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிங்க. நேற்று முதல் ஒளிபரப்பான ஃபஸ்ட்டு எபிசோடில் வரலட்சுமி தனக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தலை சொல்லி அதிர வச்சாங்க. ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் அஞ்சு பேர் தன்னை 13 வயதிலிருந்தே தன்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனதாக சொல்லி அதிர வச்சாங்க. நடிகர் சரத்குமாரோட முதல் மனைவியின் பெண் தான் நடிகை வரலட்சுமி. பிறகு சரத்குமாருக்கு ராதிகா மேடமுடன் ஏற்பட்ட பழக்கத்தால் அவரையே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அவருடனே வாழ ஆரம்பித்தாங்க. இதனால் வரலட்சுமி சிறு வயதில் இருந்தே தந்தை இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. சரத்குமார் நடிகராக மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கார். தன்னுடைய சொந்த பெண்ணுக்கே நடந்த இந்த விஷயத்தை தடுக்க முடியாத அவர் எப்படி வெளியே இருக்கிற பெண்களுடைய பாதுகாப்பிற்கு இவர் பேசுவார்னு அவருடைய கட்சிக்காரர்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் சரத்குமார் என்ன செய்வதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. சில நாட்களாகவே தொடர்ந்து வரலட்சுமி சக்தின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த மாதிரியான பெண்களுக்கான விஷயங்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களும் சிறு வயதில் இந்த மாதிரியான பாலியல் விஷயத்துக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அனைவரும் ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.